வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். நம்ம சேனலை நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 10th and 11th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பரில் நடைபெற உள்ள 10th-11th வகுப்பு துணைத் தேர்வரை எழுத விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைவரும் தேர்ச்சி. முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th-11th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ், துணைத் தேர்வு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹால் பாஸ் அவங்க எக்ஸாம்ஸ் எழுத தேவையில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இந்த கொரோனா சிச்சுவேஷன் இன்னமும் கடினமான கஷ்டங்கள் இருக்கும். அதை கண்டிப்பாக வந்து நம்ம கவர்மெண்ட் அவங்களோட நலனை கருதி தான் பார்த்திங்கன்னா எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆல் பாஸும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். என்ன இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஆல் பாஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்னும் 3-4 days தான் இருக்குது. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் ஹால் பாஸ் சொல்லியிருக்காங்க. மீது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாகவே நடக்கும். தயவுசெய்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா 12th-க்கும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு எக்ஸாமுக்கு 4 நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் பாஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் நடந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக நடத்தி முடித்தாங்க. நம்ம கவர்மெண்ட் இந்த எக்ஸாமும் அதே மாதிரி தான் நடக்கும். சேஃப்டியை பொறுத்து எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா வந்து எல்லா டெம்பரேச்சர் செக்லேருந்து ஹேண்ட் சானிடைசர் மாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக எக்ஸாம் அல்ல, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் தயவுசெய்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போத்தாலும் ஆல் பாஸ், மீது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக போகி ஆகணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 days எக்ஸாம்ஸ் வந்து ஆரம்பிக்க போது அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொரோனா பயம்லாம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிச்சிங்கன்னா பாஸ் ஆகலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டோடு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடியூஸ்டு சிலபஸ் ரொம்ப அது முக்கியமான ஒரு ரோல் தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ 12th எக்ஸாமும் அப்படி தான் இருந்துச்சு. ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பாஸ் ஆகிறதுக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் சிலபஸ்லேருந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இன்னும் 4 days இருக்குது. 10th and 11th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 10th and 11th திருப்பியும் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் டைம் டேபிள் நான் டெலகிராம் குரூப்பில் போட போகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில். ஏன்னா எல்லாரும் வந்து எக்ஸாம்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எக்ஸாமுக்கு போகணும். அந்த டைம் டேபிள் நான் திருப்பியும் போஸ்ட் பண்ணுறேன் டெலகிராம் குரூப்பில், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்கலாம்.